அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நான் உங்களுடன் அஃஷு சலாம் என்ற ஹதீஸுடைய மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடிய ஒசல்லு ஒன்னா சுனியாம் என்ற தலைப்பை பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைப்பில் பல இடங்களில் பல ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஹதீஸாக ஒசல்லு ஒன்னா சுனியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க தொழுவுங்க, ததுகுலுல் ஜன்னத் பிஸ்ஸலாம், அமைதியான முறையில நீங்க சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, நாங்க இந்த சுவர்க்கத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசான அமலை தந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த இரவுடைய தொழுகை, இந்த சலாத்துள்ளை நாங்க எப்படி தொழுகிறது? அன்பானவர்களே, எங்களுக்கு இந்த ரமலான் வந்திருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்துல மிக முக்கியமாக சஹருடைய நேரத்தை எழும்புகின்றோம். அந்த நேரத்திலேயே எழும்பாம, சஹருடைய முடிகிற கட்டத்துல எழும்பாம, கொஞ்சம் நேரத்தோட எழுமினமண்டா, இந்த சலாத்துல்லைல், இந்த சலாத்துல்லைல எங்களுக்கு அல்லாஹ் தருவான். நாங்க இந்த சலாத்துல்லைல அந்த நேரத்துல தொழுதமண்டா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்த அந்த சுவர்க்கத்தை தருவான். அன்பானவர்களே, பொதுவாக நாங்க இந்த 30 நாட்கள்லையும் இந்த எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தஹஜ்ஜத்தை எடுத்துக்கொண்டோம்னா, நிச்சயமாக வரக்கூடிய 11 மாதங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த தஹஜ்ஜத்தை எங்களை வாழ்க்கையில அமைத்திருப்பான். அன்பானவர்களே, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இன்றிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுவை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவோம். இந்த சலாத்துல்லைல எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம். நாங்க எதிர்பார்த்த அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல்லைல், ஃபர்தான தொழுகைக்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தொழுகையாக இருக்கும் என்றால் அது ஸலாத்துல்லைல், இரவுடைய தொழுகையாகத்தான் இருக்கும். அன்பானவர்களே, ஃபர்தான தொழுகைக்கு பின்பு சிறப்புள்ள தொழுகையாக இந்த ஃபர்தான இந்த சலாத்துல்லைல் இருக்கின்றது. அதனால நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த இரவுடைய தொழுகை கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் பல கஷ்டங்களுக்கு பிறகு பல வெற்றியை வைத்திருக்கேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எழும்பி தொழுது அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் என்னையும் உங்களை மீட்டுக் கொள்வான். அதே போன்று எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. இந்த ஹதீஸும் இருக்கின்றது. இந்த நேரத்துல நாம இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டோம்னா, யாரு ரமலானுடைய மாதத்துல நின்று வணங்குவார்களோ இவருக்கு முந்திய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால நாங்க இந்த ரமலான்ல இரவுடைய தொழுகை அந்த சலாத்துல்லைல தொழுவோம். அந்த சலாத்துல்லைல தொழுகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த சுவர்க்கத்தையும் தருவான். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்துல நின்று வணங்கியதுக்காக வேண்டி முந்திய பாவங்களையும் மன்னிப்பான். என்னையும் உங்களை மேற்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.